रे रामा राम रे हरे। हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा राम रामा हरे हरे। राम राम हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे।
नमस्कार परमहंस सपरिचर चरष्टोत्तर शुक्र श्री श्रीमद श्रीमंगरी सवैचनारंद भक्तदंत स्वामी प्रभुपाद की नामाचरिष्ट हरिदास ठाकुर की जय। प्रेम से कहो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद सद्वैत गदाता ऋषभ सद्गौर भक्त वृंद की शिशु राधा कृष्ण गोप गोपीनाथ श्याम कुंड राधा कुंड गिरी गोविंद जय। वृंदावन मथुराधाम जय। माया पुनौती धाम जय। गंगा माई की जय। मन माई की जय। भक्ति देवी की जय। तुलसी महारानी की जय। सुमेद भक्त वृंद की जय। अनंत कोटि वैष्णव वृंद की जय। गौ प्रेमानंदे ऑल ग्लोरीज टू द असेंबल्ड बॉडीज। ऑल ग्लोरीज टू द असेंबल्ड बॉडीज। ऑल ग्लोरीज टू द असेंबल्ड बॉडीज। ऑल ग्लोरी श्री गुरु श्री गौरंग। ऑल ग्लोरी श्री श्लोक पाद की। ओम नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் நான்கு உன்னதறிவு என்ற தலைப்பில் ஸ்லோகம் 37. எதைதாம்சி சமித்தோக்னே பஸ்மசாத் குருதே அர்ஜுனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா எதைதாம்சி சமித்தோக்னே பஸ்மசாத் குருதே அர்ஜுனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா எதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. Mataji. மொழிபெயர்ப்பு பொருளுரை எழுதியவர் தேவதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர். பிரபுபாதுக்கு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல அர்ஜுனா ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம்
சாம்பலாக்கி விடுகிறது. பொருளுரை: ஆத்மா, பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவு, இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு அல்லாமல் நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கி விடுகின்றது. உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் உள்ளன. ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் இவ்விளைவுகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. ஒருவன் பூரண ஞானத்தில் இருக்கும்போது தோன்றிய விளைவுகள் தோன்றாத விளைவுகள் என எல்லாமே எரிக்கப்பட்டு விடுகின்றன. உபே உகை வைஷயேதே தரத் யம்ருத சாத் வசாதூமி. செயல்களின் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கிறான் என்று வேதம் பிருகத் ஆரண்யக உபனிஷத் 4.4.22 கூறுகின்றது. ஓம் தத்சத். ஓம் ஜானதிமிராந்தசிநந்தனசலாகய சக்ஷூருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஃ. ஸ்ரீசைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதமேன பூதலே ஸ்வயம் ரூபகதாமஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரூன் ஸ்யூதபதகமலம் ஸ்ரீகுரூன் வைஷ்ணவாம்ஸ்ச. ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சகனரகுநாதான்விதந்தம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசஹிதம் கிருஷ்ணசைதன்யதேவம். ஸ்ரீராதாகிருஷ்ணபாதான் சகனநலிதா ஸ்ரீவிஷாகாந்விதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ நிவபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்சா கல்பதரூப்யஶ்ச கிருபாசிந்துப்ய ஏவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவ்ருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம
राम राम हरे हरे कम करोति वाचालं पंगुलं गायति गुरुं पादं वंदे श्री गुरुं दिनकर परमानंद माधवं श्री चैतन्येश ओम विष्णु पादाय नमो ओम विष्णु पादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी नामने नमस्ते सारस्वती गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्य भाषा நம்ம போன வாரம் உன்னத ஞானம் அப்படிங்கிற படகுல இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம துன்ப கடலை கடந்து விட முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த உன்னத கடலை கடந்து விட முடியும்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாரி இந்த என்ன சொல்றது துன்ப கடலை கடந்து விடக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த உன்னத ஞானம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இன்னும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அதிகப்படியாக விளக்குறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்பா அது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த உன்னத ஞானமானது ஒரு நெருப்பிற்கு சமமானது. அந்த நெருப்பு என்ன பண்ண வல்லது? அது அந்த நெருப்புல போட்ட எந்த பொருளா இருந்தாலும் அதை பஸ்பமாக்க, அதை அப்படியே கரியாக்கிறதுக்கு உண்டான, சாம்பலாக்கிறதுக்கு உண்டான சக்தி அது நிலத்துல இருக்கிறது. நீங்க நிறைய விறகு வச்சிருந்தீங்கன்னா கூட அதை தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த விறக சாம்பலாக்கிக்கிட்டே இருக்கும். சில பிரபுபாதர் ஒரு உபன்யாசத்துல சொல்றார், இந்த உதாரணம் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். எப்படி இது அற்புதமான ஒரு உதாரணம்? நாம நெருப்பு ஒரு சின்ன நெருப்பா இருந்தா கூட, சின்ன நெருப்பு தான், ஆனாலும் நாம நிறைய விறகு வச்சிருக்கோமே அப்படின்னு யோசிக்காம நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு விறகா எடுத்து அந்த நெருப்புல போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நெருப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த விறகை எரித்து சாம்பலாக்கிக்கிட்டே இருக்கும், சாம்பலாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனா நேரம் போக்கல, நேரம் போக போக என்னாகும், அந்த விறகுகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதே மாதிரியாக நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த ஞானம் அப்படிங்கிற நெருப்புல என்னாகிறது அப்படின்னாக்கா அதெல்லாம் எரிந்து சாம்பலாகிறது அப்படின்னு சொல்றார். ஸோ எப்படிப்பட்ட ஞானம் அது? நம்ம போன வாரமே பார்த்தோம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஞானமானது உன்னதமான ஞானம். அது என்ன உன்னதமான ஞானம்? உன்னதமான ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த உடல் நான் அல்ல, நான் ஆத்மா, இந்த ஆத்மாவானது பகவானுடைய சேவகன். அதுதான் இங்க வந்து பிரபுபாதர் எழுதியிருக்கிறார், ஆத்மா பரமாத்மா மற்றும் இவர்களுக்குடனான உறவு, இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. ஸோ அப்ப ஒருத்தர் பகவானுடனான உறவு, ஒருத்தர் அறிந்தவராக இருப்பார், பூரண ஞானத்துல ஒருத்தர் இருக்கும் பொழுது எல்லா விதமான
பாவ விளைவுகளும் அகற்றப்படுகிறது. ஆனா நமக்கெல்லாம் கொஞ்சம் சோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார் என்ன அப்படின்னாக்கா, இந்த நெருப்பானது எல்லா கர்ம வினைகளையும் அழித்து விடுகிறதுன்னு சொல்றார். இந்த எல்லா அப்படிங்கிற கர்ம வினைகள், எல்லா கர்ம வினைகள்னா என்ன அர்த்தம்? கர்ம வினைகள் ரெண்டு வகைப்படும், என்ன? புண்ணியம், பாவம், ரைட்? புண்ணியத்துக்கு நல்ல கர்ம வினை, பாவத்துக்கு கெட்ட கர்ம வினை, ரைட்? அப்ப இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய இரண்டு வகையான கர்ம வினைகளாக இருந்தாலும் அதையும் எரித்து சாம்பலாக்கக்கூடியது. புரியுதா? நமக்கு பொதுவா என்ன அப்படின்னாக்கா, பாவ விளை மட்டும் எரிச்சா போதுமே பிரபு, ஏன் அது புண்ணிய விளைவையும் சேர்த்து எரிக்கணும்? இல்ல, புண்ணியத்துக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியத்துக்கு என்ன விளைவு கிடைக்கும்? என்ன நல்லது? எந்த விதம் ஹெவன்லி பிளானட்ஸ், என் ரிசல்ட் இன்பமா இருப்பாங்க, ரைட்? சோ பாவ செயல் என்ன கொடுக்கும்? துன்பத்தை கொடுக்கும், ரைட்? அப்ப இன்பமா இருந்துட்டு போறோமே, ஏன் அதையும் அழிக்கணும்? நம்ம எல்லாருக்குமே அது ஒரு எண்ணம் இருக்கக்கூடியதுதான், பாவம் மட்டும் போனா போதும், இந்த இன்பம் கிடைக்கிறதுலாம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த விளைவுகளினுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த விளைவாக இருந்தாலும் சரி, பாவத்திற்குரிய விளைவாக இருந்தாலும் சரி, புண்ணியத்திற்குரிய விளைவாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிப்பதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, புதிதாக ஒரு சரீரம் எடுக்க வேண்டும். அந்த சரீரம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த உலகத்தோட மீண்டும் ஒருக்க பந்தப்படுவோம். அப்புறம் அந்த பந்தத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு திரும்பியும் ஒருக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த உன்னத ஞானத்திற்கு வந்து திரும்பியும் எல்லாத்தையும் அழிச்சு அதுக்கப்புறம் தான் மேல போகணும். இல்லாட்டினா நம்ம மேலும் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னாக்கா திரும்ப ஒருக்க பிறக்க வேண்டியிருக்கும். அதுல இடையில எங்கேயாவது தெரியாம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னாயிடும்? அவ்வளவுதான், திரும்ப கொஞ்சம் கீழே. அது என்ன, நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் தெரியுமா, பாம்பு தாயம் அப்படின்பாங்க, பரமபதம், தாயக்கட்டை உருட்டி அப்படியே ஒன்று ஒன்றா நாட்டிகிட்டே போவோம். ஏணி இருந்துச்சுன்னா மேலே ஏறுவோம், பாம்பு கொத்துச்சுன்னா கீழே இறங்கிடுவோம், ரைட்? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? புண்ணியம் வந்துச்சுன்னா மேலே போவோம், பாம்பம் வந்துச்சுன்னா கீழே வருவோம், ரைட்? ஸோ இதெல்லாம் என்ன சொல்றதுனா, கிட்டத்தட்ட நம்ம இந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இப்ப எல்லாம் ஒரு விளையாட்டா மட்டும் போயிடுச்சு, அந்த விளையாட்டையும் இப்ப எல்லாம் விட்டாச்சு. இப்ப எல்லாம் என்ன அப்படின்னாக்கா, ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் எல்லாம். ஆன்லைனில் ரம்மி விளையாடுங்கள் இல்ல. ஆனா சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கை யதார்த்தங்கள் இந்த விளையாட்டுல கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியாமலே இருக்கிறது. அப்ப பாவ செயலாக இருந்தாலும் சரி, புண்ணிய செயலாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தோடு நம்மை பிணைக்க கூடியது. அதனால யார் வந்து ஆன்மீக உலகத்திற்கு செல்லணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க இந்த பிணைப்பிலிருந்து விடுபட்டாக வேண்டும். அது எப்படி ஏற்படும்? யார் ஒருத்தர் இந்த ஞானாக்னி, இந்த உன்னத ஞானம் அது என்னங்கிறத பிரபுபாதர் பொருளுரையில முதல் வரியில விளக்குறார். ஆத்மா, பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவு
இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு, பர்ஃபெக்ட் நாலேஜ் இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்கு வந்து நல்லா புரிந்திருக்கிறது, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் பரம ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சேவகன், இதுதான் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. பகவானிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு என்ன? தாசிய சேவகன், நான் பகவானுடைய தொண்டன். எல்லா ஜீவன்களுமே பகவானுடைய தொண்டர்கள் தான். ஏன்னா பகவான் தான் எல்லா ஜீவன்களையும் பராமரிப்பவராக இருக்கின்றார். அதனால இந்த எல்லா ஜீவன்களும் பகவானுக்கு தொண்டு புரியவராக இருக்கின்றது. யாருமே அதிலிருந்து விடுபட்டவர்கள் கிடையாது, யாருக்கும் அதிலிருந்து விதி விலக்கும் கிடையாது. எல்லா ஜீவன்களும் இறுதியாக எந்த நிலைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் பகவானுடைய தொண்டன் அப்படிங்கிற நிலைக்கு தான் வந்தாகணும். அவன் இப்ப வேணா நாஸ்திகனா இருக்கலாம். அவன் நாஸ்திகனா இருந்தான் அப்படின்னாக்கா அந்த ஜீவன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தொடர்ச்சியாக இழிநிலைக்கு போயிட்டே இருப்பான். எது வரைக்கும், எப்ப அவன் வந்து பகவானுடைய தொண்டன் நான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறானோ அது வரைக்கும். அப்ப எப்பதான் சார் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறது? சோ இந்த உன்னதமான ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கப்பெறும் அப்படின்னாக்கா, ஒரு பக்தருடைய உபதேசத்திலிருந்து அல்லது ஒரு பக்தருடைய சங்கத்துல தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனாலதான் பகவான் இதே அத்தியாயத்துல முன்னாடி 34வது ஸ்லோகத்துல, இந்த உன்னத ஞானத்தை ஒருத்தர் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும். தத் வித்தி. சோ நம்முடைய ஆச்சாரியர்கள் சில விஸ்வநாத சக்கரவர்தி தாக்கூர் அல்லது பலதேவ் வித்யா பூஷன் முந்தைய ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த தத் வித்தி, அந்த உண்மையை தெரிந்து கொள். எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இந்த மூணு விஷயங்களை வைத்து நீ வந்து யாரை அணுகு? ஒரு தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவை, அல்லது ஒரு என்ன சொல்றது, அந்த தத் பதார்த்தத்தை அறிந்த ஒரு பக்தரை அணுக வேண்டும். யாரது? ஆன்மீக குரு. அவர் அந்த பூரண உண்மையை உணர்ந்த காரணத்தினால, ஞானினா தத்துவ தரிசனக, அந்த தத்துவத்தை அவர்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருக்காங்க, உணர்ந்திருக்கிறாங்கிற காரணத்தினால அந்த ஞானத்தை, அதை பற்றிய விஷயங்களை உனக்கு சொல்ல முடியும். ஆனா எனக்கு சொல்லி கொடுங்க, நான் இப்ப கத்துக்கணும் அப்படின்னு போய் கேட்க கூடாது. எப்படி கேட்கணும்? பிரணிபாத்தேன. நிபாத் அப்படின்னாக்கா முழங்கால் இடுறது. பிர அப்படின்னாக்கா பிரகிருட ரூபேன, பிரகிருஷ்ட ரூபேன அப்படின்னாக்கா ரொம்ப முழுமையாக. முழங்கால் இடுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அவர் இடத்துல போய் பணிந்து கேட்கறது. முழுமையா பணிந்து கேட்கறதுன்னா அவர் இடத்துல சரணடைந்து கேட்கிறது. சோ சரணடைஞ்சிட்டேங்கிறத எப்படி நம்ம காட்டுறோம்? சேவையா. சோ பகவானிடத்துல அல்லது ஆன்மீக குருவிடத்துல நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படிங்கறத எப்படி காட்டுறோம் அப்படின்னாக்கா, சேவையா. அர்ஜுனன் சொன்னான் இல்லையா, கரிஷியே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ அதன் பிரகாரம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுதான் சரணாகதி. நான் இஷ்டப்பட்டதை உனக்காக செய்யறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது சரணாகதி கிடையாது. எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் உனக்காக செய்யறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது சரணாகதி கிடையாது. எது சரணாகதி?
கரிஷியே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ அதன் பிரகாரம் நான் செய்யறேன். அப்ப ஒரு ஆன்மீக குருவிடத்துல நாம சரணடைறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் செய்யறதுக்கு நாம தயாராக இருக்கிறது. அப்படி நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா, அந்த ஆன்மீக குருவிடத்துல இருந்து பக்தரிடத்துல இருந்து மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த தத் முழுமுதற் உண்மையை பற்றி பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். பக்தருடைய சகவாசம் அல்லது அவருடைய சங்கம் இல்லாம நம்மளால பகவானை பற்றி பூரணமான பக்குவமான ஞானத்தை அடையவே முடியாது. எப்படி? பக்தருடைய சங்கம் இல்லாமல் நம்மளால பகவானுடைய பகவானை பற்றிய ஞானத்தை, பகவத் ஞானத்தை பக்குவமாக அறியறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. அதனாலதான் சாது சங்கம் நம்முடைய ஆச்சாரியர்களால ரொம்ப பாராட்டப்படுகிறது. என்ன சொல்றார்? சாது சங்கே சாது சங்கே சர்வசாஸ்திர ஹோய், லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோய். நம்ம சாதுக்களுடைய சங்கத்தை லவ மாத்திரம், இந்த லவ அப்படிங்கிறது ஒரு வினாடி, எவ்வளவு? ஒரு வினாடியில பதினாறுல ஒரு பங்கு, 1/16 ஆஃப் அ செகண்ட். இது நாம ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மூன்றாவது ஸ்கந்தத்துல கால அளவுகளை பற்றி விஞ்ஞானபூர்வமாக எவ்வளவு நுணுக்கமாக நம்மளுடைய வேத கலாச்சாரத்துல அளக்க முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த லவாக்கு முன்னாடியும் இன்னும் ரெண்டு கால அளவு இருக்கிறது. அப்ப மீன்ஸ் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது. நம்முடைய வேத கலாச்சாரத்துல அந்த அளவுக்கு நுணுக்கமாக காலத்தை அளக்கக்கூடிய அளவிற்கு திறன் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்துல இப்ப மாதிரி ஸ்டாப் வாட்சு, டிஜிட்டல் வாட்சு, இல்ல அதுவும் செகண்டு, மில்லி செகண்டு, மைக்ரோ செகண்டு, இதெல்லாம் வந்து காட்டக்கூடிய வாட்செல்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்களால எப்படி அளக்க முடிந்தது அப்படின்னாக்கா, துல்லியமாக ரொம்ப நுணுக்கமான காலத்தை கூட அவர்களால அளந்து பார்க்க முடிந்தது, அதை பற்றி அவர்களால எழுதி வைக்க முடிந்தது. அப்படின்னா அது பழக்கத்துல இருந்தது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகிறது. அப்ப இங்க லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோயின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அந்த லவ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? 1/16 ஆஃப் அ செகண்ட். அந்த ஒரு கால அளவுக்கு கூட ஒருத்தர் சாதுக்களுடைய சங்கத்தை உண்மையாக எடுத்தார்கள் அப்படின்னா, அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இந்த பகவத் ஞானத்தை பெற முடியும். மிக பக்குவமான ஞானத்தை அடைய முடியும். உதாரணம் யாரு? நாரத முனி. அவர் முற்பிறவியில ஒரு வேலைக்காரியினுடைய பயனாக இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, சத்திரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதுர்மாசியம், அதாவது இந்த மழைக்காலத்துல 4 மாத காலங்கள், கிட்டத்தட்ட அது ஜூலையில இருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், சில நேரம் நவம்பர் வரைக்கும், 10 நாள் 15 நாள் வரைக்கும் கூட வரும். ஸோ ஜூலை டு நவம்பர்ல அக்டோபர் எண்டு வரைக்கும் வரக்கூடிய 4 மாத காலங்கள். இந்த காலகட்டம் பொதுவாக சாதுக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா, வெளியில சுத்த மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்காந்து பஜனை பண்ணுவாங்க. அப்படி அவங்க வந்து அந்த சத்திரத்துல தங்குறாங்க. இவங்க தூய பக்தர்கள். அவங்களுக்கு இந்த வேலைக்காரமா சேவை செய்யறாங்க. என்ன, சத்திரத்துல அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது, அவங்க இலையை எடுக்கிறது, அவங்க இருக்கிற இடத்த சுத்தம் பண்றது,
ஸோ இப்படியெல்லாம் வந்து வேலை செய்கிறார்கள். அப்ப சின்ன பசங்க அவங்க பையன் அவனும் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சாதுக்களுக்கு சேவை செய்கிறான். அவங்க எந்திரிச்சு கை கழுவ போகும்போது அவங்களுக்கு தண்ணி ஊத்துறது. அப்புறம் சாதுக்கள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, சாதுக்கள் எப்ப ஒன்னா சேர்ந்தாலும் என்ன இருக்கும், கதையந்தஸ்ச மாம் நித்தியம் போதையந்த பரஸ்பரம், ஒருவருக்கு ஒருவர் என்னை பற்றிய கதையை பேசி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரமந்திச்ச துஷ்யந்திச்ச, அவங்க ரொம்ப ஆனந்தமாக இருப்பார்கள். என்னுடைய கதையை பரஸ்பரம் பேசிக்கொள்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தம் கொள்வார்கள். அப்ப அவங்க பரஸ்பரம் இந்த கிருஷ்ண பக்தியை பேசி கொள்ளும் பொழுது இந்த பையனை உட்காந்து கேட்பான். அப்ப அவங்களுக்கு சேவை செய்யறான், அவங்களிடத்துல இருந்து இந்த விஷயங்களை கேட்கிறான், அந்த சாதுக்களோட சங்கம் எடுத்துக்கொள்கிறான். அதன் மூலமாக அவனுக்கு இந்த வாசுதேவ கத்தா மேல ஒரு ருச்சி ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் சேவை செய்யறான், அவங்க இடத்துல பெர்மிஷன் கேட்கிறான், நீங்க சொல்ற கதா எல்லாத்தையும் நான் உட்காந்து கேட்கட்டுமா? அவங்க ஓகே, ஏதோ ஒரு ஜீவன் பகவானிடத்துல வர்றதுக்கு பிரியப்படுகிறதுன்னா வேண்டாமா என்ன சொல்ல போறோம், ஓகே உட்காந்து கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப அவர் இன்னும் அதிகமா சங்கம் எடுக்கிறார். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அவங்களிடத்துல இருந்து உத்திஷ்டா, அவங்க சாப்பிட்டது போக இருக்கக்கூடிய மிச்சத்தை நான் எடுத்துக்கிட்டுமான்னு ஒரு பெர்மிஷன் கேட்டு அதையும் எடுத்துக்கிறார். அப்ப அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தியினுடைய உத்வேகம் அவருக்கும் ஏற்படுகிறது. ஸோ சாதுக்களுடைய சங்கத்துல நாம எப்படி மாற்றம் அடைவோம் அப்படின்னு தெரியல. அந்த குறுகிய காலத்துல அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, வாசுதேவ கதா ருச்சி, வாசுதேவ கதைகளை கேட்கிறதுல வந்து அவருக்கு ஒரு ருச்சி ஏற்படுகிறது. அப்ப சாதுக்களுடைய சங்கம் ஒருவருக்கு இந்த உன்னதமான ஞானத்தை வழங்கக்கூடியது. என்ன, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, இந்த ஆத்மாவானது பகவானுடைய தொண்டன் அப்படிங்கிற அந்த உன்னதமான ஞானத்தை பக்குவ நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டது. அதுதான் லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோய் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் சாது சங்கத்தை எடுத்துக்கொண்டார் அப்படின்னாக்கா, அதுல கிடைக்கக்கூடிய இந்த உன்னத ஞானமானது எப்படிப்பட்டதுனாக்கா நெருப்பை போன்றது. அது என்ன செய்யக்கூடியது அப்படின்னாக்கா, நல்ல மற்றும் கெட்ட கர்ம வினைகள் எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்க கூடியது. அததான் இங்க கிருஷ்ணன் சொல்றாரு. இங்க வந்து என்ன அப்படின்னாக்கா, போன ஸ்லோகத்துல அந்த உன்னத ஞான படகுல இருக்கிறவங்க பிறவி பெருங்கடலை கடந்து ஆன்மீக உலகத்திற்கு செல்வார்கள்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு உதாரணத்தோட அந்த உன்னத ஞானம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கிறார். ஏன்னா அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை அடையணும்னு ஒரு ஒரு உத்வேகம் நமக்கு வரும். அதனால இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கிறாரு. இந்த ஞானமானது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, நெருப்பை போன்றது. பிரபுபாதர் அவருடைய உபன்யாசத்துல இன்னும் அழகா சொல்றாரு என்ன அப்படின்னாக்கா, இது நம்ம இந்த நெருப்புல விறக போட போட அது எவ்வளவு விறகா இருந்தாலும் எரித்து சாம்பலாகி விடுகிறது. ரொம்ப விறகு வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னா, போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனா என்ன ஆயிடும், உறுதியா எரிச்சு சாம்பலாக்கிடும். அதே மாதிரி நாம எவ்வளவு கர்ம வினைகள் சேர்த்து வச்சிருந்தாலும் அவ்வளவும் எரிஞ்சு சாம்பலாயிடும் பை டைம், காலப்போக்குல. ரைட், மேபி இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு,
இல்லாட்டினா நாளான்னைக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி. சோ பிரபுபாதர் அதனாலதான் இது ரொம்ப நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்றாரு அந்த உபன்யாசத்துல. சோ அப்ப இந்த பகவத் ஞானம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கர்ம வினைகளையும் அழிக்கக்கூடியது. சோ இங்க பிரபுபாதர் கர்ம வினைகள்ல இருக்கக்கூடிய வகைகளை கூட நமக்கு எடுத்து சொல்றார். பிரபுபாதர் பட்டியலிடுறார் அத. உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பகநிலைகள் உள்ளன. ஜீவாத்மாவின் சொரூபத்தை பற்றிய ஞானம் இவ்விளைவுகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. சோ இங்க நாலு நிலைகள்ல இந்த கர்ம வினைகள் சொல்லப்படுறது இப்பதான் புதுசா ஏற்பட்டிருக்கக்கூடியது. அது வந்து கண்ணுக்கே தெரியாது, அப்படியே ரொம்ப ரொம்ப சத்துலா இருக்கக்கூடியது. அப்புறம் லேசா அப்படி வெளிப்படலான்னு இருக்கக்கூடியது, அப்புறம் விதை வடிவத்துல வரக்கூடியது, அப்புறம் பழுத்து விட்ட பழங்கள். இது பிராரப்தம் ஆபிராரப்தம் கூட்டம் பீஜம் அப்படின்னு சொல்லி நமக்கு பக்தி ரசாமிருத சிந்துல சில ரூபகோஸ்வாமி பிரபுபாதர் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. சோ பிரபுபாதர் அதை வந்து ரொம்ப எளிமையான ஆங்கில வார்த்தையில போட அது நமக்கு நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? உருவாகி கொண்டிருக்கக்கூடிய விளைவுகள், நம்ம ஒரு காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்குண்டான வினைகள் உருவாகிக்கிட்டு இருக்கோம், அது எப்ப பழுத்து வருமோ தெரியாது. இந்த பிறவிலேயே அப்புறமா வரலாம், இல்ல அடுத்த பிறவியில வரலாம், இல்ல அஞ்சு பிறவி தள்ளி வரலாம், 50 பிறவி கூட தள்ளி வரலாம். அதுதான் என்ன அப்படின்னாக்கா ஆப்ராரப்தம், இனி வருங்காலத்துல வரக்கூடிய வினைகள். அது கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் என்னாகும் அப்படின்னாக்கா, ஓகே இது வந்து லேசா தென்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா அது கூட்டம் அப்படின்னு பேரு, அதாவது பழுக்க தயாராகிக்கிட்டு இருக்குது. அடுத்து இம்மீடியட்டா பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியதுக்கு பேரு பீஜம், விதை வடிவத்துல அது லேசா தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரிதான் வந்து அது பலன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு பீஜம். அப்புறம் பழுத்து விட்ட பலன்கள், இந்த பிறவியில இந்த சரீரத்துல நாம அனுபவிக்கிறது எல்லாமே பழுத்து விட்ட பலன்கள், ஏற்கனவே அதெல்லாம் பழுத்துருச்சு, எல்லாம் அடுத்தடுத்து ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணும் வரா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, ஆல்ரெடி ரெடி எல்லாமே. இந்த பக்தி ஒண்ணுதான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பிராரப்தத்தையும் சேர்த்து எடுக்கக்கூடியது, இந்த பிறவியில நாம அனுபவிக்கிறதையும் சேர்த்து அது அழிக்கக்கூடியது. அப்ப நம்முடைய ஆச்சாரிய ரிஷியில ரூபகோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இததான் ஜீவன் முக்த நிலை அப்படின்னு சொல்றாரு. இது பக்தியில மட்டும்தான் முடியும், ஞானத்துல கிடையாது. ஞானத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து பிராரப்தத்தை அழிக்காது. ஏன் அப்படின்னா பிராரப்தத்தை அவங்களுக்கு அழிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா இந்த சரீரமும் அழிஞ்சு போகணுமே, ஏன்னா சரீரம் வந்து பிராரப்தம், இந்த பிறவியில நமக்கு பழுத்து விட்ட பலன்கள், அதை அழிச்சாச்சு அப்படின்னாக்கா அப்ப இந்த சரீரம் அதனுடைய பயனாதானே இருக்கிறது, அப்ப இதுவும்ல அழிஞ்சு போயிடணும், அதனால பிராரப்தம் அழியாது. இது ஞானிகளுடைய கூற்று. ஆனா நம்முடைய ஆச்சாரியர்கள் குறிப்பா சில ரூபகோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இது அப்படி இல்லப்பா, கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கொப்பரை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கூட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனா கூடுல ஒட்டவே ஒட்டாது, இப்படி கட 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 நாட்டினீங்கன்னா அது தனியா ஆடி அதனுடைய பிராரப்தம் அழிந்து விட்ட காரணத்தினால அந்த பிராரப்தத்தோட அதுக்கு தொடர்பு இருக்காது.
அப்ப ஏன் அவன் இருக்கிறான்? ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இல்லாட்டினா பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே பக்தர்கள் இருக்க மாட்டாங்க. சோ அதனால நாம இந்த பக்தி தொண்டின் மூலமாக மட்டும்தான் எல்லா விதமான கர்ம வினைகளையும் அகற்ற முடியும் அப்படிங்கிறத இங்க ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அழகா நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா 34வது ஸ்லோகத்துல இந்த ஞானமானது உன்னத ஞானத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய ஆச்சாரியர்களும் சரி பிரபுபாதரும் சரி இங்கே இத உன்னத ஞானமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த நெருப்புக்கு ஒப்பாக சொல்லக்கூடியது. சோ பிரபுபாதர் இதை வந்து பக்தியாக முழுமையாக எடுத்திருக்கிறார் இதனுடைய அர்த்தத்தை. சோ அதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லா விதமான பாவ விளைவுகளையும் அகற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். அதுக்குண்டான விளக்கங்களையும் பல இடங்கள்ல கொடுத்திருக்கிறார், அவருடைய உபன்யாசங்கள்ல கொடுத்திருக்கிறார். சோ இந்த விதமா நமக்கு எல்லா பாவ விளைவுகளும் அகற்றுவதற்குண்டான வாய்ப்பு பக்தி யோகத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், அதிக விளக்கங்கள்? ஏதாவது கேள்விகள்? ஓ, பிராரப்தா எப்படி வருது? சோ நாம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு காய் இருக்குது, மாங்கான்னு வச்சுப்போம். அது இன்னும் உபயோகத்துக்கு வராதது, பழுக்காதது. அது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்படியே லேசா மஞ்சள் கலர் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா மஞ்சளா தெரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் அப்படியே இது அமுக்குனீங்கன்னாக்கா கல்லு கனெக்டா இருக்கும். அப்புறமா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா அது அப்படியே கொஞ்சம் ஈஸியா சாஃப்ட் ஆகும். அப்ப பழுத்துருச்சு, உபயோகத்துக்கு வரக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த கர்ம வினைகள் என்ன அப்படின்னாக்கா, நாம இந்த பிறவியில ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தவறு நாம என்ன மாதிரியான தவறோ அதை பொறுத்து அது நமக்கு உடனடியாக பலனை தரலாம், இல்ல ஒரு பிறவி கழித்து தரலாம், இல்ல 50-100 பிறவிகள் கழிச்சு கூட தரலாம். ஏன்னா அது பழுக்கிறதுக்கு அவ்வளவு காலம் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, இப்ப கடுகு விதைய போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது இம்மிடியட்டா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். மறுநாளே அப்படியே லேசா என்ன செய்யும், அப்படியே பச்சை பச்சையா தெரியும். ஒரு வாரம் விட்டீங்கனாக்கா நல்லா அது முளைச்சு வந்துடும். கொஞ்ச நாள் விட்டீங்கனாக்கா அது ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா தென்னங்கன்று வச்சாக்கா ஒரு என்ன விளையக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த தேங்காவை நீங்க உள்ள நட்டு வச்சீங்க அப்படின்னாக்கா அதுல நீங்க ரிசல்ட் பாக்குறதுக்கே டைம் ஆகும். அப்புறம் அது முளைச்சு அதுல இருந்து நீங்க வந்து ஒரு பூ விட்டு அதுக்கப்புறம் அது காய் காய்ச்சி ஒரு இளநீ வர்றதுக்கு பத்து வருஷம் மினிமம். இப்ப 5 வருஷமா? இப்ப எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஆக்கிட்டாங்க.
ஒரு வருஷம் ஆகக்கூடிய அறுவடையை கூட 3 மாசத்துல பண்ணிடுறாங்க, இல்ல 6 மாசம் ஆகக்கூடிய அறுவடைய 2.5 மாசத்துல பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பிரச்சனைகளும் வருது. இனி அது தனி சப்ஜெக்ட் மேட்டர், அதுக்குள்ள நம்ம போகல இப்ப. ஸோ என்ன மாதிரியான செயல் செய்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரியாக அதனுடைய பலன் பழுத்து நமக்கு அதனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு நமக்கு என்னாகும் அப்படின்னாக்கா காலம் எடுக்கும். சில சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா அடுத்த வந்து என்ன பண்ணுவா, ஏய் நீ இந்த இதில் தப்பு பண்ணியிருக்க, ஊழல் பண்ணியிருக்க, பிடி இவனை. அப்ப என்ன இருக்கு, அந்த தப்புக்குண்டான பலன் பழுத்து வர்றதுக்கு 5 வருஷம் ஆயிருக்குது. சில செயல்கள்லாம் 50 வருஷம் கூட ஆகலாம். சில செயல்கள் அடுத்த பிறவியில வரலாம். சில செயல்கள் பல பிறவிகள் கழித்து வரலாம். சோ இதுக்கு மகாபாரதத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. திருதராஷ்டிரன் கிருஷ்ணரிடத்துல கேக்குறாரு, என்னுடைய எல்லா பசங்களும் என் கண்ணு கூடாடியே செத்து போயிட்டாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? அப்ப கிருஷ்ணர் சொல்றார், திருதராஷ்டிரா, 50 பிறவிகளுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு வேடனுடைய பையனா பிறந்த. அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னாக்கா, ஒரு கூட்டுல ஏறி ஒரு அப்பா பறவைய கண்ணை குத்தி தூக்கி போட்ட, அதுல இருந்த குஞ்சிகள் அனந்தம்பிங்க எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னாக்கா கூட்டோட எரிச்சிட்ட, கூட்டோட எரிச்சிட்ட. 100 குஞ்சிகள் இருந்துச்சு. எத்தனை குஞ்சு இருந்துச்சு? 100 குஞ்சு இருந்துச்சு. அதனாலதான் இந்த பிறவியில நீ குருடனாக பிறந்த, உனக்கு 100 குழந்தைகள் பெற்று, அது எல்லாம் நீ இருக்கும் போதே இறந்து போச்சு. புரியுதா? சோ அப்ப ஒருத்தருக்கு அவனுக்கு கேள்வி வந்துச்சு, ஏன் அது 50 பிறவி கழிச்சு? ஏன்னா அது பழுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்திருக்குது. எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். 100 குழந்தைகளை பெற்று எடுக்கிறதுக்கு அப்போதுமான புண்ணியம் சேர்க்கணும், சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அது பழுக்கும். அதனால நம்ம செய்யக்கூடிய பாவ விளைவுகள் எப்படி இருக்குமோ, சாரி, பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விளைவுகள் பழுத்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். புரியுதா? நாம இப்ப கண்டது கழிச்சு சாப்பிட்டு வச்சிருப்போம், 20 வருஷம் கழிச்சு அல்சர் வரும், இல்ல என்ன வரும், நம்ம லிவர்ல ப்ராப்ளம் வரலாம், இல்ல லங்ஸ்ல ப்ராப்ளம் வரலாம், இல்ல. சோ நமக்கே தெரியாது, நான் இப்ப கரெக்டா தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாமே இப்ப கரெக்டா தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஆனா முதல்ல என்னெல்லாம் சாப்பிட்டீங்க, எல்லாம் என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டு தானே சாப்பிட்டீங்க, என்ன ரிசல்ட் வர்றதுக்கு அவ்வளோ காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ செயல் எப்படியோ அதற்கு ஏற்ற மாதிரி காலதாமதத்துல தான் ரிசல்ட். ஸோ அப்ப ரிசல்ட்டா வரும் பொழுது அது பிராரப்தம்னு சொல்லப்படுறது, அது என்ன ரிசல்ட்னு தெரியாம இருக்கிற வரைக்கும் அது அப்ராரப்தமா இருக்கிறது. சரி, புரிஞ்சதா? இப்படிதான் பிராரப்தம் வருது. பிராரப்தம்னா ரிசல்ட்டா ஆயிடுச்சு, அது வந்து பலன் ஆயிடுச்சு, பழுத்துருச்சு, அப்ப அது பிராரப்தம்னு அழைக்கப்படுகிறது. இது வெவ்வேறு ஸ்டேஜ், வெவ்வேறு பேர் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். எந்த பதிவுகள் நம்ம செஞ்ச இந்த பாவ விளைவுகள் அதனுடைய இது எல்லாமே நம்ம கணக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. யமராஜரால மெயின்டைன் பண்றது ஒண்ணு இருக்கு,
பகவானால மெயின்டைன் பண்ணப்படுறது ஒன்று இருக்கு. பகவான் தான் சாட்சி எல்லாத்துக்குமே, நம்ம கூடயே பரமாத்மாவா இருக்கிறார். அது வந்து பக்கவா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜீவனும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் குறிப்பிடப்படுகிறது, நோட் பண்ணி வச்சிருவாங்க. அதனால நாம வந்து அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நின்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீ இங்க தப்பிச்சிடலாம் சில நேரத்துல, ஆனா அவருடைய தண்டனையிலிருந்து என்னைக்குமே தப்ப முடியாது. இந்த பிறவில மேபி உனக்கு அதுக்கு வராம இருக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு பிறவில அதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பா வந்தாகும். நாம வந்து தப்பிச்சிட முடியாது. நாம வேணா இந்த கவர்மெண்ட்டை ஏமாத்தலாம், இந்த நீதிமன்றத்தை ஏமாத்தலாம் நாம, ஆனா பகவானுடைய நீதிமன்றத்தை நம்மளால ஏமாத்த முடியாது, முடியவே முடியாது. நீண்ட நாள் உடனே வந்துருது. ஆமா, எஸ், அத கொல்லும் போது ஒற்றை அடிக்கும் போது சாகுது, பெருக்கும் போது எறும்பு சாகுது, நிறைய அதுதான் சொல்றது. பஞ்சமகா பாபங்கள்ல இதெல்லாம் அடக்கம். இது எல்லாத்துக்கும் நம்ம பஞ்சமகா யக்ஞம் பண்ணி ஆகணும், நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு, அந்த பாவ விளைவுகள்ல இருந்து சுத்தப்படுத்துறதுக்கு. அதுக்குதான் சங்கீர்த்தன யக்ஞம் டெய்லி பண்ணுங்கன்னு சொல்றது. சங்கீர்த்தன யக்ஞம் அது ஒண்ணுதான் இந்த காலத்துல நம்மளால ஈஸியா செய்யக்கூடியது. அதனாலதான் எல்லாரும் என்ன பண்ணணும் வீட்டுல அப்படின்னாக்கா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சங்கீர்த்தன யக்ஞம் செய்யணும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாவ விளைவுகள்ல இருந்து ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இது அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம அது வந்து பாவம் செய்யணும்னு செய்யலை, பட் நாம என்ன சொல்றது, அன்றாட நிகழ்வுகள்ல அது நடக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் அது பஞ்சமகா பாபம்னு சொல்றது. அதை போக்குறதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள்ல பஞ்சமகா யக்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்ப நம்ம நடத்த முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம இந்த சங்கீர்த்தன யக்ஞம் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையுருவில் கி சில பிரபுபாது கி கௌர பிரேமானந்தி. ஓகே, ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு.